நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் சம்பந்தகமணி புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மகாபெரியவர் நிகழ்த்தின முதல் உபன்யாசம் ரொம்ப ஒரு சுவையான கதை, பாகவதத்திலே காண கிடைக்கிற ஒரு கதை, ஒரு கிளைக்கதை. உபாக்யானம் என்று சொன்னால் கிளைக்கதை. இந்த கதை ஸ்கந்த புராணத்திலும் காண கிடைக்கிறது, ஆனால் ரெண்டுலேயும் வெவ்வேறு வடிவத்தில் காண கிடைக்கிறது. ஸ்கந்த புராணத்தில் பிள்ளையார் சம்பந்தத்தோடு காண கிடைக்கிறது, பாகவதத்தில் பிள்ளையார் சம்பந்தம் கிடையாது. பெரியவர் வந்து இந்த மூன்று புராணங்களையும் படித்தவர், ஆகையினால மூன்று விஷயங்களையும் கலந்து ஒரு அவியல் போல இந்த சொற்பொழிவை, இந்த உபன்யாசத்தை அவர் மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் அவருடைய மொழியிலேயே சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நேற்று காட்டில் பிரசேனஜித்தை அடித்து தின்றுவிட்டு அவன் வசம் இருந்த அந்த மணிமாலையோடு சிங்கம் செல்லுகிறது. அப்படி சென்ற சிங்கத்தை அந்த காட்டிலேயே வசிக்கக்கூடிய ஒருவன் பார்க்கிறான். அவன் யார் என்று சொன்னால் ஜாம்பவான் என்று சொன்னேன் அல்லவா. இப்பொழுது அந்த ஜாம்பவானிடம் இருந்து நான் தொடங்குகிறேன். ஜாம்பவான் வந்து அந்த காட்டில் உள்ள ஒரு மலை குகையில் வாசம் செய்து கொண்டிருந்தார். ராமாவதாரத்தின் போது ராவண யுத்தத்தில் வானர சேனையோடு கூட ராமருக்கு சகாயமாக இருந்த கரடி தலைவரான அதே ஜாம்பவான் தான் இவர். கடைசியில் ராமர் சரயுவில் தம்முடைய சரீரத்தை விட்டுவிட்டு வைகுண்டத்துக்கு ஆரோகணம் பண்ண, அதாவது வைகுண்டம் நோக்கி போகும்பொழுது அத்தனை பேரையும், அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னோடு பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போனார் என்றாலும் ஆஞ்சநேயர், ஜாம்பவான் ஆகிய இரண்டு பேரை மட்டும் விட்டுட்டு போயிட்டார். இவா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள் கூட வைகுண்டத்துக்கு வந்துட்டா உங்களை ஸ்மரிக்கிற, உங்களை துதிக்கிற ஒரு தேவையே இல்லாமல் போய்விடும். ஆனால் பூவுலகத்திலே தான் கஷ்ட நஷ்டங்கள், கஷ்ட நஷ்டம் வரும்பொழுது தான் ஒருத்தன் ராமனையும் கிருஷ்ணனையும் மனதார நினைக்கிறான். அதனால் உங்களை ஜபிக்கிற, உங்களை பக்தி செய்கிற அந்த சக்தி படைத்த, அதாவது அந்த பக்தி செய்யக்கூடிய ஒரு தேவை உள்ள பூலோகம் இருக்கிறதே, அதுதான் நாங்கள் வசிப்பதற்கு உகந்த ஒன்றாக கருதுகிறோம். உங்களுடைய உங்கள் பால் பக்தி கொண்டு பக்தி செலுத்துகின்றவர்களுக்கு ஒரு உபகாரமாக, அவர்களுக்கு எங்களால் ஆன கைங்கரியங்களை செய்து கொண்டு உங்கள் நாமத்தை சதா சர்வ காலமும் சொல்லிக்கொண்டு நாங்கள் பூமியில் இருப்பதையே பெரும் பேராக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு பேரும் ஜாம்பவானும் ஆஞ்சநேயரும் ராமரிடம் சொல்லிவிடுகிறார்கள். இது வந்து ரொம்ப உயர்ந்த சிந்தனை. எல்லாருடைய நோக்கமும், ஒவ்வொரு வைஷ்ணவனுடைய நோக்கமும் பெருமாளுடைய திருவடி, அதாவது வைகுண்டத்தை அடையணும் அப்படிங்கிறதான். திரும்ப பிறக்கக்கூடாது, இந்த வாழ்ந்தது போரும், மலமும் மூத்திரமுமான இந்த வாழ்க்கை இருக்கிறதே அப்பாப்பா, இதுதான் நம்மளோட எண்ணம். ஆனால் இந்த விஷயத்தில் ஆஞ்சநேயனும் ஜாம்பவானும் எப்படி மாறுபட்டு சிந்தித்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே விலங்கினத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பக்தி பெருசு, அந்த பக்தியை எங்கே அதிகம் பண்ண முடியும், பூமியில் தான் பண்ண முடியும். வைகுண்டத்துக்கு போயிட்டா அங்கே பக்தி பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா பக்தி எதுக்கு பண்ணுறோம், பரமாள் அடையிறதுக்கு. அடைஞ்ச பிறகு எதுக்கு பக பக்தி, அங்கே அவனோட ஐக்கியமாகிடுறோம். ஐக்கியமாகி நாம் வந்து ஒரு காரியமும் இல்லாமல் போவதற்கு, ஐக்கியம் ஆகாமல் பக்தி செய்து கொண்டு காரியமாகவே எப்பொழுதும் இருப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ஒசந்தது அப்படின்னு இவா நினைக்கிறா அப்படின்னு சொன்னால், மோட்சத்தை விரும்புகின்றவர்களை விட அந்த மோட்சம், அதாவது அந்த வைகுண்டம் அதை விரும்புகின்றவர்களை விட இவர்கள் ரொம்ப மேலான சிந்தனை கொண்டவர்களாக, போக்கு கொண்டவர்களாக தெரிகிறார்கள் அல்லவா. அப்பேற்பட்டவர் தான் இங்கே ஜாம்பவான். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, அந்த ரெண்டு பேரை விட்டுட்டு போயிட்டார். ராமஸ்மரணம், அதாவது ராமனை பற்றின நினைப்பு மட்டும் ஒருத்தருக்கு இருந்துட்டா, சதாவும் இருந்து விட்டால் அவனுக்கு இந்த பாபமயமான துக்கமயமான பூலோகமே கூட பரமபதம் தான். இந்த பூலோகத்தில் எனக்கு ராமன் இருக்கான் அப்படின்னும் பொழுது இங்கே இருக்கிற எதுவுமே என்னை எதுவுமே செய்யாது. அதை நிரூபித்து காட்டுறது தான் இவா ரெண்டு பேர், அதுக்கு தான் இவா ரெண்டு பேரும் இருக்கா. ஆகையினால இந்த உண்மையை உலகத்திற்கு காட்டுவதற்காக இவர்கள் இங்கேயே சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கட்டும் என்று சிரஞ்சீவி வரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டு ராமன் போய்விடுகிறான். அது மட்டுமல்ல, இதே மாதிரி விபீஷணனுக்கும் ஒரு வரத்தை கொடுத்து, விபீஷணனும் நான் லங்கையில், நான் உன்னோட வைகுண்டத்துக்கு வர விரும்பலை, நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது லங்கையில் அவனுக்கும் சிரஞ்சீவியாக இருக்கும்படி பண்ணி விட்டு போயிட்டார். ஆக மொத்தம் மூணு பேர், ஜாம்பவான், ஆஞ்சநேயர், விபீஷணன். அதாவது நாம் வந்து மனுஷிய ஜாதியை ரொம்ப உயர்வாக சொல்லிக்கொள்கிறோம், ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி மனுஷிய ஜாதியைச் சேர்ந்த எவருக்கும் இப்படி சிரஞ்சீவித்துவம் கொடுக்கல. விபீஷணன் அசுரன், கரடித்தலைவனான ஜாம்பவான், குரங்கனத்தவனான அனுமன், இவர்கள் ரெண்டு பேரும் மிருகஜாதி. ஆக இவர் யாருக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால், அசுரனுக்கும்
மிருகங்களுக்கும் அவைகளுக்குத்தான் கல்மிஷம் இல்லாத அவர்களுக்குள்ளே தான் ஒரு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான யோக்கியதா அம்சம் இருக்கிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார். சதா சர்வதா அவரையே ஸ்மரித்து கொண்டிருக்கும் திருடபக்தி, அப்படி அதுதான் அப்படி ஒரு யோக்கியதா அம்சம். அது அசுர ஜென்மா ஒருத்தன், குரங்கு ஒன்று, கரடி ஒன்று என்று மூன்று பேரைத்தான் தன் பக்திக்கு சாஸ்வத சின்னங்களாக விட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அஸ்வத்தாமா பலிர் வியாசோ ஹனுமாம்ச விபீஷண கிருப பரசுராம பரசுராமச்ச சப்தைதே சிரஞ்சீவினகா. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏழு சிரஞ்சீவிகள் இருப்பதாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அது யார் அப்படின்னு சொன்னால், அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், ஹனுமான், விபீஷணன், கிருபர், பரசுராமர். இந்த ஏழு பேரை தான் இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுகிறது. இந்த ஏழு பேரில் ஜாம்பவான் இல்லாவிட்டாலும் அவரும் சிரஞ்சீவியாக இறந்து கொண்டிருப்பவர் தான். எந்த ஃபீல்டிலுமே, அதாவது எந்த துறையிலுமே, பழம் தின்று கொட்டையை போட்டவர்களை நாம் என்னன்னு சொல்லுவோம், ஜாம்பவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது அகஸ்தியர் என்றும் 16,000 மார்க்கண்டேயர் ஆகியவர்களும் மேலே சொன்ன ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர்களும் சிரஞ்சீவிகளே. அதாவது இந்த ஏழு சிரஞ்சீவிகளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் இந்த இடத்துல பெரியவா ஞாபகப்படுத்துகிறார். இன்னொன்று சொல்கிறார், திரேதாயுகத்து ராமர் காலத்திலிருந்து துவாபர முடிவில் இந்த கதை நடக்கும் போதும், அதாவது இது எப்போ நடக்கிறதுன்னா, திரேதாயுகத்து ராமர் காலத்தில் முடிஞ்சு துவாபர யுகத்தில் இந்த கதை நடக்கிறது. இந்த கதை நடக்கும் பொழுதும் இருந்த ஜாம்பவான் மணியை கவ்விக்கொண்டு வரும் சிங்கத்தை பார்த்தார். அவருக்கு அப்போது சுகுமாரன் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு குழந்தை இருந்தது. இப்போ ஒரு கேள்வி வருது, யுக யுகமாக கடந்து இருக்கின்றவருக்கு வயசான அத்தனை அவருக்கு ஒரு குழந்தையான்னு சொன்னால் அவர் சிரஞ்சீவிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். சிரஞ்சீவின்னுட்டாலே வயசாகாது, வயசு நின்று போயிடும். அவளுக்கு அந்த ஒரு வரசித்தி நிச்சயமாக இருக்கும். ஆக அவளுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால் சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், குகையில் இருக்கின்ற தன்னுடைய குழந்தைக்கு இந்த சிங்கத்தை கொன்றுவிட்டு, சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மணி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒளிமிகுந்த மணி இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து கொண்டு போய் அந்த குழந்தை கிடக்கிற தொட்டிலில் அதற்கு மேலே ஒரு விளையாட்டுப் பொருள் போல் அதை கட்டி விடுகிறார். பாருங்கோ, அமுதம் கிடைக்கும் பொழுது கிடைத்த ஒரு வஸ்து, அந்த வஸ்துவுக்கு ஒரு மனிதன் ஆசைப்படுகிறார். அதனால் அது சூரியனுடைய கழுத்திலே இருந்து அந்த மனிதன் கைக்கு வருகிறது. அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய கிளேசம், அந்த மனிதனுடைய பொறாமை, அந்த மனிதனுக்கு சிந்திக்க தெரியாமை, இவைகள் காரணமாக அவன் தம்பி வசம் சென்று, பிறகு அதனாலே அவன் தம்பி உயிர் போய், அதற்கு பிறகு சிங்கத்துக்கிட்ட போய் அடிச்சில் வந்து அது இங்கே வந்து ஒரு விளையாட்டுப் பொருளாக ஆகிறது. ஆக மிக உயர்ந்தவைகளை நாம் உயர்ந்த இடத்தை விட்டு கீழே இறக்கினாலே அதோட போக்கு இருக்கு இல்லையா, அது இப்படித்தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நமக்கு தகுதி இல்லாத, நம்மால் காப்பாற்ற முடியாத, நம்மளால் வைத்துக்கொள்ள முடியாத சில விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அது அங்கங்கே இருக்கணும், இல்லைன்னா அதற்குண்டான தராதரம் தாரதமியம் நமக்கு, நாம் அதை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதை உத்தேசம் செய்து தான். அதனால தான் இங்கே அதை சொல்கிறார். அது இப்போ கடைசியில் என்ன ஆகிடுதுன்னா, இவனோட இந்த குழந்தையோட தொட்டிலில் ஒரு விளையாட்டு பொருளாக வந்து அது வந்துடுத்து. இவர் மகாபலசாலி, அதனால் சிங்கத்தை இவர் வீழ்த்தினார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கும் இந்த சம்பந்தகமணி பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் ஜொலிக்கிறது தன் குழந்தைக்கு இது வந்து ஒரு நல்ல விளையாட்டுப் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டிட்டார். ஆக ஒரு புறம் பிரசேனஜித் வந்து செத்து போயிட்டான், சத்ராஜித் தம்பி சிங்கத்தால் எடுத்து கொல்லப்பட்டான். அந்த மணி இப்பொழுது ஜாம்பவான் கைக்கு வந்துடுத்து, அது ஒரு குகைக்குள்ளே இருக்கிறது. இதைத்தான் தேடிக்கொண்டு கிருஷ்ணன் காட்டுக்குள்ளே வரான். இப்போ அவன் பேரில் அபவாதம், அவன்தான் மணியை திருடி விட்டான், அவன்தான் பிரசேனஜித்தை கொன்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி. அவன் வந்து இப்போ இந்த பழியை துடைக்க வேண்டும், இந்த மணியை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறான், நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.